பங்குச்சந்தை மோசடி வழக்கில் தேடப்பட்டு வந்த ஆனந்த் சுப்பிரமணியனை சிபிஐ போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சென்னையில் ஆனந்த் சுப்பிரமணியனை சிபிஐ கைது செய்திருக்கிறது. பங்குச்சந்தை மோசடி வழக்கில் ஆனந்த் சுப்பிரமணியன் சென்னையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பங்குச்சந்தை விவரங்களை இமயமலை சாமியாரிடம் தெரிவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சித்ரா ராமகிருஷ்ணன் மற்றும் ஆனந்த் சுப்பிரமணியன் உள்ளிட்டோரை சிபிஐ போலீசார் தேடிவந்தது. சிபிஐ போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இதில் தேடப்பட்டு வந்த ஆனந்த் சுப்பிரமணியன் சென்னையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆனந்த் சுப்பிரமணியனுக்கு லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிபிஐ அவரை கைது செய்திருக்கிறது. தேசிய பங்குச்சந்தையின் முன்னாள் செயலாக்க அதிகாரி ஆனந்த் சுப்பிரமணியன் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். பங்குச்சந்தை மோசடி வழக்கில் ஆனந்த் சுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இமயமலை சாமியாரிடம் பங்குச்சந்தை விவரங்களை தெரிவித்ததாக சித்ரா ராமகிருஷ்ணன் செய்யப்பட்ட விசாரணையில் தேசிய பங்குச்சந்தையின் முன்னாள் செயலாக்க அதிகாரி ஆனந்த் சுப்பிரமணியன் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவரை சிபிஐ போலீசார் தேடி வந்த நிலையில் தற்பொழுது சென்னையில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். ஆனந்த் சுப்பிரமணியன் வெளிநாடு தப்பி செல்லாமல் இருக்க அவர் மீது லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேசிய பங்குச்சந்தையின் முன்னாள் செயலாக்க அதிகாரி ஆனந்த் சுப்பிரமணியனை சென்னையில் வைத்து சிபிஐ அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.